ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தோட்டத்தில் பூத்த காளான வச்சு கிராமத்து ஸ்டைலில் சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டான ஒரு காளான் ஃப்ரை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் சின்ன வெங்காயத்தை தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தான் இந்த காளான் ஃப்ரைக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு கொஞ்சமாக கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், 3 காய்ந்த மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு நம்ம காளானை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது மண்ணிலேருந்து வெடிச்சனால நிறைய மண்ணாக இருக்கும். அதனால் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லா காளானையும் 3-4 வட்டம் நல்லா மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியும் போது அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ இது கூட 1 கொத்து கறிவேப்பிலை, 3 காய்ந்த மிளகாயை இந்த மாதிரி 2-2 நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வருத வரைக்கும் நல்லா பொறுமையாக வதக்கிக்கோங்க. பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி ரெடி ஆகிட்டு, இதில் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கலாம். நம்ம காளானை வேக வைக்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம கழுவும் போது உள்ள தண்ணியிலையும் காளான்லேருந்து வருத தண்ணியிலையுமே நம்ம காளான் நல்லா வெந்துடும். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம காளான்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. நம்ம காளான் இந்த தண்ணியிலையே நல்லா குக் ஆகட்டும். உப்பு இப்போவே சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம காளான் நல்லா சுருங்கி வரும். அதுக்கப்புறமேட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை திரும்பவும் நான் மூடி வச்சு குக் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம காளான்லாம் ஓரளவுக்கு சுருங்கி வர ஆரம்பிச்சுட்டு தண்ணியும் நல்லா வத்த ஆரம்பிச்சுட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைத்தில் நான் காளானுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம காளானில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெயிலே நம்ம காளான் நல்லா வதங்கி சூப்பராக ரெடி ஆகிட்டு. பாருங்கள் எப்படி தண்ணியெல்லாம் வற்றி நம்ம எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நம்மளோட காளான் வந்து சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. லைட்டாக ஒன்று எடுத்து அழுத்தி பாருங்கள். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம காளான் சாஃப்டாக வெந்துட்டு, அவ்வளோதான் நம்மளோட கிராமத்து ஸ்டைலில் காளான் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஏவி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.